ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நிட்டாஸ் ஜெனரல் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிரெடிட் ஸ்கோர்னா என்ன, அந்த கிரெடிட் ஸ்கோரோட யூசஸ் என்ன, அண்ட் சிபில் ஸ்கோரை எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்தின் 2 மினிட்ஸ்ல செக் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஹோம் லோன், பர்சனல் லோன் இல்ல கிரெடிட் கார்டு எது பேங்க் சைட்ல நீங்க அப்ளை பண்ணாலும் பேங்க் உங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ணலாமா வேணாமான்னு செக் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்றதுதான் இந்த கிரெடிட் ஸ்கோர். ஒரு ஒரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவல் கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா உங்க பேன் கார்டு யூஸ் பண்ணி தான் பேங்க் செக் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா 4 கிரெடிட் பியூரோ ஏஜென்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ் யூனியன் சிபில், செகண்ட் ஒன் எக்ஸ்பீரியன், தேர்ட் ஒன் ஈக்குஃபாக்ஸ், ஃபோர்த் ஒன் சிஆர்ஐஎஃப் ஐமார்க். இந்த 4 கிரெடிட் ஏஜென்சி மட்டும்தான் இந்தியாவில் நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நம்ம பேங்க்ல லோன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேங்க் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த 4 கிரெடிட் ஏஜென்சிக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ள நம்ம பேன் கார்டில் நம்ம வாங்கின லோன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிரும். ஃபியூச்சர்ல நீங்க வேற ஏதாவது நியூ லோன் அப்ளை பண்ணும்போது உங்க பேன் கார்டோட நம்பர் என்டர் பண்ணாவே நீங்க ப்ரீவியஸா என்ன லோன் வாங்கியிருக்கீங்க, அதை கரெக்டான ஆன் டைம்ல நீங்க ரீபேமெண்ட் பண்றீங்களா இல்ல ஏதாவது பெண்டிங் இருக்கா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க பேங்க் சைடில். கிரெடிட் கார்டும் சேம் மெத்தட் தான். கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த 4 கிரெடிட் ஏஜென்சிலையும் இந்த டிரான்ஸ் யூனியன் சிபில் தான் 95% ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியெல்லாம் செக் பண்ணுவாங்க. எந்த ஒரு பர்சன் லோன் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு சிபில் இருக்கா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நீங்கள் ப்ரீவியஸாக வாங்கியிருக்க லோனுக்கு நீங்கள் ஆன்டைன் பேமெண்ட் கரெக்டாக கட்டுறீங்களா, இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மந்த்லி மந்த்லி அந்த டியூ கரெக்டாக கட்டுறீங்களா, எந்த ஒரு பேமெண்ட்டும் மிஸ் பண்ணாமல் ஆன் டைமுக்கு பேமெண்ட் கட்டுறீங்களான்றதை மட்டும் அவங்க கரெக்டாக செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 300 to 900க்குள்ள ஒரு பர்சன் எப்படி அவங்களோட பேமெண்ட் அவங்களோட லோன்ஸ் எல்லாம் பே பண்றாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோர் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 750 to 900 அப்படின்னா எக்ஸலண்ட். நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ண போறீங்க, உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து 750க்கு மேல இருந்தா கண்டிப்பா அவங்க உங்க லோனை அப்ரூவல் பண்ணிடுவாங்க. நீங்க 800+ சிபில் ஸ்கோர் வச்சிருந்தீங்கன்னா பேங்க் சைட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கம்மி பண்ணி தருவாங்க. நீங்க எடுக்க போற லோனுக்கு 650 to 750 இந்த இன்பிட்வீன்ல உங்க சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா குட்னு அர்த்தம். சோ உங்களுக்கு பேங்க் லோன் தரலாமா வேணாமா, நீங்க கரெக்டான டைம்ல பேமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. 550 to 650 அது வந்து ஆவரேஜ். இவங்களுக்கு கண்டிப்பா லோன் கிடைக்கிறதுக்கு ஒரு 20% தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களோட சிபில கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து லோன் கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க பேங்க் சைட்ல இருந்து. 300 to 550க்குள்ள உங்க சிபில் இருந்தா பேட்னு அர்த்தம், உங்களுக்கு கண்டிப்பா நீங்க லோனுக்கு எலிஜிபிளே கிடையாது. கிரெடிட் ஸ்கோர்னா என்னன்னு பாத்துருக்கோம், அண்ட் சிபில் ஸ்கோர்னா என்னன்னு பாத்துட்டோம். இந்த சிபில் ஸ்கோரை வீட்டில இருந்தே வித்தின் 2 மினிட்ஸ்ல ஆன்லைன்ல நம்ம எப்படி ஈஸியா செக் பண்றதுன்னு இப்ப பாக்கலாம். கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த டாப் சர்ச் பாக்ஸ்ல பைசா பசார் சிபில் ஸ்கோர்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் லிங்கே பாத்தீங்கன்னா creditreport.paisabazaar.com அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பைசா பசாரோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க யாரோட சிபில் செக் பண்ண போறீங்களோ அவங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, மேல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபுல் நேம் ஆஸ் பர் பேங்க் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் அவங்க ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்க. உங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்க கிரெடிட் ஸ்கோரோட பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிபில் இருக்கு பாருங்க. நம்ம இந்தியாவில் இருக்க 4 கிரெடிட் ஏஜென்சியோட ஸ்கோரை நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம் இந்த பேஜ்ல. ஃபர்ஸ்ட் சிபிலோட ஸ்கோர் பாருங்க, இங்க ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன், அதோட ஸ்கோரும் இங்க ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் சிஆர்ஐஎஃப் ஐமார்க், அதோட ஸ்கோரை நீங்க கீழே பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் ஈக்குஃபாக்ஸ், அதோட ஸ்கோரையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.